ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2021 மேட்ச் டெல்லியில் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கிளப் நடக்க போது இந்த மேட்ச் பற்றி ப்ரிவியூ, குறிப்பாக பிளேயிங் 11, பிச் ரிப்போர்ட், ட்ரீம் டீம் பிளேயர் ப்ரெடிக்ஷன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கூட ப்ரொவைட் பண்ணுவோம். தென் அதில் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அண்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்னா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனை காமிக்கும். ஸோ நீங்களும் பார்க்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஐபிஎல் 2021 மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையில ஏப்ரல் 29 அன்னைக்கு இந்திய நேரப்படி 3:30 PM அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில இருந்து மேட்ச் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையில மொத்தம் 24 மேட்ச் வந்திருக்கு. அதுல ரெண்டு டீமுமே 12 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 159 ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 164 ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ரன்ஸ் ஸ்கோர் பை மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 208 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 212 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. மினிமம் ரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 95 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து, ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 92 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நியூட்ரல் ட்ராக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், பிகாஸ் ஓரளவுக்கு காம்படிஷன் ஈக்குவலாக இருக்கு. தட் மீன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா வந்து பேட்ஸ்மேன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அதே நேரத்தில் விக்கெட்ஸுமே வந்து ஸ்பின் பவுலர்ஸ் தட் மீன்ஸ் வந்து பவுலர்ஸ் ஓவரால் சொல்லும் போது பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து நல்ல ஒரு ஈக்குவல் ப்ரொபோஷனாக தெரியுது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஆவரேஜ் ரன்ஸுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க T20 இன்டர்நேஷனல்ஸில் 159 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 149 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே வந்து அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் ஆவரேஜ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ண ஐபிஎல் டோர்னமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 152 ரன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க, அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143 ரன்ஸ். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அந்த அளவுக்கு வித்தியாசம் இல்லை, பட் டாஸ் வின் பண்ற கேப்டன் தட் மீன்ஸ் வந்து ரன்ஸ் தட் மீன்ஸ் என்ன ரன்ஸ் அடிக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜி வகுத்து வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களால பேட் பண்ணி ஈஸியாக வின் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சோட ரிசல்ட்ஸுமே அதுதான் காமிக்குது. தட் மீன்ஸ் வந்து 3 matches won by batting second. அதே தான் வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ்லையுமே சரி, T20 தட் மீன்ஸ் ஐபிஎல் டோர்னமெண்ட்ஸ்லையும் சரி, ஸோ அதாவது லாஸ்ட் 5 மேட்சோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 matches வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அண்ட் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். ஸோ அதனால டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரெண்டு டீம்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து விளையாடணும், பிகாஸ் அதை கொஞ்சம் பார்த்து விளையாடிட்டாங்கன்னா வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பின்னாடி பெரிய அளவுக்கு ரன்ஸை ஸ்கோர் பண்ணலாம், பிகாஸ் ரெண்டு டீம்லையுமே பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எக்ஸலண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் பார்த்து விளையாடணும் பிகாஸ் ஆஃப் இனிஷியல் ஸ்விங், பிகாஸ் ரெண்டு டீம்லையுமே நல்லா இனிஷியலாக ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்து விளையாடும். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக பெரிய லெவலில் ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது, அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளம் நம்ம சொன்ன மாதிரி இந்த பிச் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவராக இருக்கும். ஸோ அதனால் ஸ்பின் பவுலர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நம்ம இந்த பிச்சில் பார்க்க முடியும்ன்றது எதிர்பார்ப்பு இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் ப்ராபபிள் லெவன் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் லாஸ்ட் மேட்ச் விளையாட அதே பிளேயிங் லெவனோட தான் போவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கு, பிகாஸ் கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பாலரை ஆட் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கு பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ அதனால எகெயின் அதே பிளேயிங் லெவனோட தான் போவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கு. மேபி வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா மேபி ஜெயந்த் யாதவ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பியூஷ் சாவலுக்கு போகலாம் ஆஸ் எ சீனியர் கேம்பனராக இருக்கிற அவங்க டீம்ல. ஸோ அதனால வந்து இந்த ஸ்பின்னிங்கு சாதகமாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் வந்து பியூஷ் சாவலா பொறுத்த வரைக்கும் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கு. ஸோ அதனால எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ அதனால வந்து பியூஷ் சாவலுக்கு போகலாம், பட் ஓவரல் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் மேட்ச்ல விளையாட அதே பிளேயிங்ல வந்து தான் போவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் ஓப்பன் பண்ண போகிறது ரோஹித் சர்மா, குயின்டன் டிக்காக், ஒன் டவுன் பேட்ஸ்மனா சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 இஷான் கிஷன் எகெயின் சான்ஸ் கொடுக்கப்படலாம், நம்பர் 5 ஹார்திக் பாண்டே இதுவரைக்கும் இந்த சீரீஸில் ஷைன் பண்ணல மேபி இந்த மேட்ச்சில் ஷைன் பண்ணலாம், நம்பர் 6 கைரன் போலர், நம்பர் 7 க்ருணால் பாண்டியா, நம்பர் 8 ஜெயந்த் யாதவ், நான் சொன்ன மாதிரி மேபி இந்த இடத்துல பியூஷ் சாவ்லா கூட போகலாம் அவங்க டீம் மேனேஜ்மெண்ட். அண்ட் அடுத்து பார்க்கும்போது ராகுல் சகர் நம்பர் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரென் பவுல்ட், நம்பர் 11 ஜஸ்பிரீத் பும்ரா. ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ராபபிள் அப்படின்னு பார்க்கும்போது ஜோஸ் பட்லர் அண்ட் யசாஸ்வி ஜெய்ஸ்வால் தான் எகெயின் ஓப்பன் பண்ண போறாங்க. ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் எகெயின் அவருக்கான சான்ஸ் மறுபடியும் கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் ஒன் டவுன் பேட்ஸ்மனா சஞ்சு சாம்சன், நம்பர் 4 டேவிட் மில்லர், நம்பர் 5 ரியான் பராக், நம்பர் 6 சிவம் தூபே, நம்பர் 7 ராகுல் டிவாட்டியா, நம்பர் 8 கிறிஸ் மாரிஸ், நம்பர் 9 ஜெய்தே உனாட்கர், நம்பர் 10 முஸ்தாபிசுர் ரஹ்மான், நம்பர் 11 சேட்டன் சக்காரியா.
இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஃபார் செலக்டட் பிளேயர்ஸ் தட் மீன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டாக இருக்குது கிரவுண்ட் ஸ்டாட்ஸ், பட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே போராக இருக்குது. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா 18 மேட்ச் விளையாடி இருக்கிற 357 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிற அவரேஜ் 21 இருக்கு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 16 மேட்சஸ்க்கு 512 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கிற அவரேஜ் 37 இருக்கு. குவிண்டன் டிகாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸில் 4 மேட்ச் விளையாடி இருக்கிற 175 ரன்ஸ் போஸ்ட் பண்ணிருக்கிற அவரேஜ் 44 இருக்கு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 மேட்சஸ் விளையாடி இருக்கிற 201 ரன் ஸ்கோர் பண்ணிருக்கிற அவரேஜ் 22 இருக்கு. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் எக்ஸலண்டா இருக்கு, 6 மேட்ச் விளையாடி இருக்கிற 279 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு அண்ட் ஆவரேஜ் 56 சொல்லிட்டு ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாரான ஸ்டாட்ஸ் தான் இருக்கு, 7 மேட்ச் விளையாடி இருக்கிற 113 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு, ஆவரேஜ் 19 இருக்கு. இஷான் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் விளையாடி இருக்கிற 112 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு, அவரேஜ் 22 இருக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ல. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 மேட்ச்க்கு 11 ரன் அடிச்சிருக்காரு, 4 தான் அவரேஜ் இருக்கு, ரொம்ப போரா இருக்கு ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது இந்த கிரவுண்ட்ல. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் ரொம்பவே எக்ஸலண்டாக இருக்குது, 6 மேட்ச்க்கு 181 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அவரேஜ் 16 இருக்கு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டாக இருக்குது, பேட்டிங் கிடைக்கல அவருக்கு, அதுதான் ரீசன் அவருக்கு பார்த்தீங்கன்னா. 6 மேட்ச் வரைக்கும் 90 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு, அவரேஜ் 23 இருக்கு. கைரன் போலாட பொறுத்த வரைக்கும் 19 மேட்ச் விளையாடிருக்காரு, 357 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு, அவரேஜ் 24 இருக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸில். கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 13 மேட்ச் விளையாடி 208 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு, அவரேஜ் 26 இருக்கு. குணால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே போராக இருக்கு, 6 மேட்ச் வரைக்கும் 27 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு, அவரேஜ் 9 இருக்கு அண்ட் அதில் 4 விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்க்கு 92 ரன் அடிச்சிருக்காரு, அதில் 46 ஆவரேஜ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு, 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு, ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மேட்சஸ்க்கு 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7 மேட்சஸ்க்கு 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ட்ரெண்ட் பவுல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸலண்ட் இருக்கு, 10 மேட்சஸ்க்கு 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ராகுல் சகரை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் இருக்காரு, 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அண்ட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் ஸ்டாட்ஸில் பார்த்தீங்கன்னா 1 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜோஸ் பட்லருக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் அண்ட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் ரொம்பவே எக்ஸலண்டாக இருக்கு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ்க்கு 259 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அவரேஜ் 86 இருக்கு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 58 அவரேஜ் இருக்கு, 5 மேட்ச்ல 173 ரன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டாக இருக்கு, ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ்க்கு 485 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் இருக்கு, 18 மேட்சஸ்க்கு 397 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அவரேஜ் 22 இருக்கு. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் ஓரளவுக்கு டீசென்டாக இருக்கு, 11 மேட்சஸ்க்கு 236 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அவரேஜ் 39 இருக்கு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து 9 மேட்சஸ்க்கு 148 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அவரேஜ் 21 இருக்கு. ராகுல் டிவாட்டியா பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, 2 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் கூட எடுக்கல, பட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங்கில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு, 9 மேட்சஸ்க்கு 165 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அவரேஜ் 33 இருக்கு. கிறிஸ் மாரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு இந்த பிச்சை போட்டு, தட் மீன்ஸ் இந்த ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸை பார்த்தீங்கன்னா. பட் கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்கு, பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கலக்கியிருக்காரு, 13 மேட்சஸ்க்கு 14 விக்கெட்ஸ் மட்டும் எடுத்தது மட்டும் இல்லாமல் 170 ரன்ஸுமே வந்து ஸ்கோர் பண்ணிக்கிற, அவரேஜ் 34 இருக்கு. உனாட் கிட்ட பொறுத்த வரைக்கும் 4 மேட்சஸ்க்கு 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு, 8 மேட்சஸ்க்கு 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சிவம் தூபாயை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சஸ்க்கு 38 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்க்கு 25 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரியான் பராக பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 43 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு, அவரேஜ் 43 இருக்கு. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மேட்ச்க்கு 50 ரன் அடிச்சிருக்காரு. கமிங் டு பிளேயர் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ராகுல் சஹர், ட்ரெண்ட் பவுல்ட், ஜஸ்பிரீத் பும்ராவை நான் பிக் பண்ணியிருக்கேன். ரீசன் இவங்களை பிக் பண்ணதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஸ்லோயிஸ்ட் ட்ராக்ல கொஞ்ச நேரம் பார்த்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷார்ட்டுக்கு போவார். ஸோ அது லாஸ்ட் மேட்ச்லேயே அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸாக வந்து ரோஹித் சர்மா விளையாடினார், அஸ் அ ரிசல்ட் நல்லாவே விளையாடினார். ஸோ அதனால் வந்து இந்த மேட்ச்லேயுமே அந்த ஃபார்மாக கண்டினியூ பண்ணலாம் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும், பிகாஸ் அதே மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் தான் இப்போ வந்து ஆடப்போகிறாரு. ஸோ அதனால் வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா எஃபெக்டிவாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஸ்டாட்ஸும் பார்த்தீங்கன்னா 512 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இன் 16 மேட்சஸில், அவரேஜ் 37 இருக்கு. ஸோ அதனால் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கு. அண்ட் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டொமஸ்டிக் பிச்சஸ் அப்படின்ஸ் வந்து ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்க பிச்சஸ்லாம் நிறைய டொமஸ்டிக் மேட்ச் ஆடிருக்காரு. ஸோ அதனால் எகெயின் சூரியகுமார் யாதவ் கிட்ட நல்ல ஒரு இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து சூப்பராக இருக்கு, 56 ஆவரேஜ் இருக்கு. ஸோ அதனால் இவர்கிட்ட நல்ல ஒரு இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த 20-30 ரன்ஸ் வந்து அடிச்சு அதுக்கப்புறம் அவுட் ஆகிறாரு. ஸோ அந்த இன்னிங்ஸ் கொஞ்சம் லாங் இன்னிங்ஸாக மாத்தணும், இந்த மேட்ச்ல அது மேட்ச் விளையாட வரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்குது. ஸோ அதனால தான் நான் வேற பிக் பண்ணியிருக்கேன். இவங்களை தவிர வந்து ஹர்திக் பாண்டியாக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 60 ஆவரேஜ் வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து ரீசெண்ட் இந்த சீசனில் எந்த மேட்சுமே அடிக்கல. ஸோ அதனால் இந்த பொறுப்புணர் வந்து இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம், கேச்சிங் பொசிஷனில் இருக்கிறனால கேட்சுமே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். ஸோ அதனால் ஹர்திக் பாண்டியா கிட்ட நல்ல ஒரு இன்னிங்ஸ் இருக்குது, சப்போஸ் குயின் டிகாக்கோ இஷான் கிஷனோ ஃபெயில் ஆகும் பட்சத்தில்.
அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் சகர் இவரை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஸ்பின்னிங் ஃபேவராக இருக்கிற பிச்சுலாம் கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் எடுப்பார், 2 or 3 wickets இவருக்கு வந்து கண்டிப்பாக வரும். அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பிச்சில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார், இனிஷியல் ஸ்விங் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பட்லர், ஜெய்ஸ்வால், கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் விக்கெட்டை ஈஸியாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பவுல்ட்டுக்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து பவுல்ட் நல்லாவே எஃபெக்டிவாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 matches 15 wickets எடுத்திருக்காரு. ஸோ அதனால் பவுல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார். மேபி வைஸ் கேப்டன் சாய்ஸில் கூட யோசிக்கலாம், ராகுல் சகர் இல்லைன்னா ட்ரெண்ட் போல்ட், இவங்களை யாராச்சும் ஒருத்தவங்களை வைஸ் கேப்டன் அளவு கூட நம்ம வந்து யோசிக்கலாம். பட் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மா கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணிக்கலாம். இவங்களை தவிர ஜோஸ் பட்லர் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பிக் பண்ணிக்கலாம், சஞ்சு சாம்சன், டேவிட் மில்லர், ரியான் பராக், கிறிஸ் மாரிஸ், முஸ்தாபிசுர் ரஹ்மான், சேட்டன் சக்காரியா. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஏன் அந்த பிளேயர்ஸ்லாம் பிக் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த ட்ரெண்ட் பவுல்ட் ஓவரை மட்டும் கொஞ்சம் பார்த்து விளையாடிட்டாருன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ரன்ஸாக போஸ்ட் பண்ணுவார். மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக 86 ஆவரேஜ் வச்சிருக்காரு, கிரவுண்ட் ஸ்டாட்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, 58 ஆவரேஜ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் பவுல்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து விளையாடிட்டாருனா பெரிய அளவுக்கு ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணிடுவார். ஸோ அதனால் இவருமே நல்ல ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸில் இருக்காரு. இவங்களை தவிர சஞ்சீவ் சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது. ஸோ அதனால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ரன்ஸை ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் இவங்களை தவிர டேவிட் மில்லர் ஏன் நான் பிக் பண்ணியிருக்கேன்னா வந்து சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய பேட்ஸ்மேன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி ஆகணும். மேபி மில்லருக்கு நீங்கள் போகலை அப்படின்னா வந்து இந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து குயின்டன் டிகாக பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது ஆப்போசிட் சைட்லேருந்து ஈக்குவலாக தான் இருக்குது, தட் மீன்ஸ் பார்க்கும்போது. ஸோ அதனால் பெட்டர் குயின்டன் டிகாக்கு போனீங்கன்னா விக்கெட் கீப்பிங்லேயே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிச்சில் கீப்பரோட உதவி ரொம்பவே தேவை, ரொம்ப ஸ்லோ ஸ்ட்ராக், அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கிறனால ஸ்டம்பிங், தென் வந்து விக்கெட் கீப்பர் கேட்ச், இந்த மாதிரிலாம் கூட பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதனால் வந்து குயின்டன் டிகாக்கு போகிறது பெட்டராக இருக்கும் சப்போஸ் மில்லரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா. அண்ட் ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு கண்டிப்பாக பிக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இவர்கிட்ட வந்து 1 or 2 overs வரலாம், பிகாஸ் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்குன்றதுனால கண்டிப்பாக இவரை பொறுத்த வரைக்கும் 1 or 2 or 3 overs கூட மேபி வீசலாம். மேபி வந்து ஃபாஸ்ட் பவுலர் சப்போஸ் எடுக்கல அப்படின்னா வந்து ரியான் பராகை பொறுத்த வரைக்கும் 2 or 3 overs கூட வீசலாம். ஸோ அதனால் வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஒரு மேட்சும் பேட்டிங் எடுத்துக்கு 43 அடிச்சிருக்காரு, கிரவுண்ட் ஷாட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்கு ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் இவரை பொறுத்த நல்ல ஒரு பிக்காக இருப்பார். அண்ட் இவங்களை தவிர கிறிஸ் மாரிஸ் மஸ்ட் பிக், பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கலைக்கிறவர் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் டெத்தில் போகிறாரு, ஸோ அதனால் விக்கெட்ஸ் எடுக்கலாம். இவங்களை தவிர முஸ்தாபிசர் ரஹ்மானுமே டெத்தில் போகிறார், அதனால விக்கெட்ஸ் வரலாம். அது மட்டும் இல்லாமல் சேட்டன் சக்கரை இவருமே பார்த்தீங்கன்னா 2 overs இனிஷியலாக போகிறாரு, 2 overs கடைசியில் ஸ்லாக் ஓவர்ஸில் போகிறாரு. ஸோ அதனால் வந்து சேட்டன் சக்காரியா பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் ஃபேவராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தப்பி இனிஷியல் கொஞ்சம் ஸ்விங் இருக்குன்றதுனால பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் சேட்டன் சக்காரியா நல்லாவே ஒரு எஃபெக்டிவாக இருப்பாருன்னு சந்தேகமே இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த சேட்டன் சக்காரியா தென் வந்து ஜெய்தா உனாட்கட் இருக்காரு, முஸ்தாபிசர் ரஹ்மான் இருக்காங்க, இவங்க மூணு பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க மூணு பேருக்கு எதிராக குயின்டன் டிகாக்கு வந்து விக்கெட்டை பறி கொடுத்துருவாரோ அப்படின்னு தான் யோசிக்க வச்சு தான் நான் குயின்டன்டிக்காக நான் பிக் பண்ணுற மீன்ஸ் நான் ஹைலைட் பண்ணல. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் ஆப்போசிட்டில் டேவிட் மில்லரை பிக் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் வந்து குயின்டன்டிக்காக பிக் பண்ணீங்கன்னா முஸ்தாபிசர் ரஹ்மானியா இல்லை சேட்டன் சஹாரியாவோ நீங்கள் வந்து பிக் பண்ணாமல் நீங்கள் வந்து குயின்டன்டிக்காக பிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏன் வந்து குயின்டன்டிக்காக பிக் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். சப்போஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸ் இருக்காங்க, ஸோ அந்த ஓப்பனிங்கில் இறங்குறாரு, அதனால வந்து விக்கெட்ஸை பறி கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் குயின்டன்டிக்காக நான் வந்து யோசித்தேன். மேபி குயின்டன்டிக்காக போகலன்னா டேவிட் மில்லருக்கு நீங்கள் வந்து தட் மீன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இவங்களை தவிர என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியாவை பிக் பண்ணலாம், மேபி நீ கைரன் போராட கூட பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக ஷைன் பண்ணி தீருவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கு நான் வந்து போயிருக்கேன், ஏன்னா வந்து ரெக்கார்ட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிராக. அது மட்டும் இல்லாமல் ரீசன் இந்த சீசன்லாம் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்ல ஒரு கம்பேக் கேமாக வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு மேபி இருக்கலாம். அதுக்காக தான் நான் ஹார்திக் பாண்டியாவை பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இவங்களை தவிர வந்து ராகுல் டிவாட்டியா கூட இந்த பேச்சில் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கலாம், ஒரு 1 or 2 wickets எடுக்கலாம். ஸோ அதனால் இவர் வந்து இவரை கூட நீங்கள் வந்து கிராண்ட் லீக்ல பிக் பண்ணி பார்க்கலாம். பட் ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸ் வந்து இந்த பிளேயர்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.